ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், பிரெட் அல்வா. இந்த பிரெட் அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பிரெட்டோட ஓரத்தை கட் பண்ணல, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகியிருக்கு. அதில் ஒரு 10-15 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் கூடவே கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணலை, இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பிரெட்டெல்லாம் ஒரு பக்கம் நல்லா கலர் மாறியிருக்கு. நான் அடுத்த பக்கம் திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பிரெட்டெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, கலர் மாறியிருக்கு பாருங்கள். நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி வச்சுருக்க பிரெட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட திருப்பியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த பேட்சும் நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ இதையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 5 பிரெட்டுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இது நல்லா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகுல நல்லா அது ஊறி ஒரு அல்வா பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் துண்டு நல்லா ஊறி ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ நம்மளோட அல்வா நல்லா ரெடியாயிருக்கு. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம பொரிச்ச நெய்யும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டான சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு என்ன ஸ்வீட் செய்யணும்ன்ட்டு யோசிக்கிற நேரத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நம்மளோட பிரெட் அல்வா எவ்வளோ சுலபமாக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.